ஹாய் காய்ஸ், இந்த மீனை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி கவர் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மீன் வாங்கிட்டு சில குழம்பு வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அது அப்படியே மொத்தமாக வைக்காமல் இந்த மாதிரி கவர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம பிரித்து வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து சமைச்சிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஊற போட்டு எடுத்து தனியாக பிரித்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கா? சில பேருக்கு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பாவோ பிளாஸ்டிக் இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கறி தனியாக மீன் தனியான அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுக்கலாம். எடுத்து சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசர்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த கவர் மட்டும் எடுத்து தனியாக சமைச்சிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.